வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி ஒரு உடனடி சாம்பாரும் ரவா பொங்கலும் தாங்க கலக்க போகிறோம். ரவா பொங்கல் கலக்கிறதுக்கு நான் பாசி பருப்பு வந்து கொஞ்சம் வேக வச்சு ஒரு சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு பங்குக்கு இந்த கப்பில் ஒரு கப் எடுக்கிறேன்னா ஒரு பங்குக்கு கால் பங்கு அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கேங்க. இப்போ ரவா நான் இதில் சேர்த்துட்றேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை கலக்கிடலாம், அடுத்து உடனடி சாம்பார் கலக்கலாம். ஒரு பங்கு ரவைக்கு மூணு பங்கு அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துட்றேங்க. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு போட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா நம்மளோட ரவா பொங்கல் ரெடி ஆயிருங்க. குக்கரில் சவுண்டு விட்டுடலாம், ரெண்டு சவுண்டு விட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்து சாம்பார் கலக்கலாங்க. சாம்பாருக்கு வந்து நான் துவரம்பருப்பு பாதியும் பாசிப்பருப்பு பாதியும், இந்த குட்டி வழக்கில் வந்து நான் துவரம்பருப்பு பாதி பாசிப்பருப்பு பாதி போட்டிருக்கேங்க. அடுத்ததாக வந்து அதை வந்து களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து இதில் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துட்றேன். அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக கீறி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி பெருசாக கீறி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்துக்கலாங்க. டக்குன்னு நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சாம்பார் தூள் இதில் சேர்த்துட்றேங்க. இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் விடுவேங்க எப்பயுமே. இப்போ நான் வந்து எண்ணெய் கொஞ்சமாக விட்டுறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் விட்டுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் ஏற்றிடலாங்க, அடுப்பில் ஏற்றிடலாம். இப்போ இந்த சாம்பார் தேவையான அளவு உப்பும் போட்டு குக்கரை மூடி இது ஒரு ஆறு ஏழு சவுண்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ நான் ஒரு கரண்டி அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ பொங்கல் கோதுமை ரவா பொங்கலுக்கு வந்து மிளகு வந்து பாதியை தட்டி எடுத்துகிட்டேன், பாதி முழு மிளகாய் எடுத்துகிட்டேன். ஒரு அரை டீஸ்பூனுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக ஜீரகம் எடுத்திருக்கேங்க தாளிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக இஞ்சி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை இவ்வளோதாங்க. இதை வச்சு ஒரு தாளிப்பு கொடுத்து நம்ம வந்து ரவா மிக்ஸையும் நம்ம இப்போ அடுப்பில் ஏற்றிடலாங்க. இப்போ நான் கரண்டி அடுப்பில் வச்சுருக்கேன், தாளிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இது தாளிச்சாச்சுங்க. இஞ்சி எல்லாமே போட்டு நான் தாளிச்சிட்டேன். இப்போ இதை அடுப்பில் ஏற்றி கோதுமை ரவைங்கிறதுனால நம்ம ஒரு சவுண்டு விட்டாலே போதுமானது. பருப்பு நல்லா வேகணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெண்டு சவுண்டு விடுறேன் இன்றைக்கி. இப்போ நம்மளோட ரவா பொங்கல் ஒரு அடுப்பில் இருக்குங்க, இன்னொரு அடுப்பில் உடனடி சாம்பார் இருக்குது. ரெண்டுமே வந்து அட் அ டைமில் நம்மளுக்கு டக்குன்னு ஆயிருங்க. இப்போ இது ரெண்டு சவுண்டு வரட்டும். அதுவும் ஒரு ஆறு ஏழு சவுண்டு, ஆறு ஏழு சவுண்டு வந்துச்சுனாலும் நீங்கள் கடைசி சவுண்டு வந்து நல்லா சிம்மில் வச்சு விடுங்க. நல்லா பருப்பு அதில் போட்டிருக்கிறது எல்லாமே வெந்துடும். எடுத்து ஒரு தாளிப்பு கொடுத்தா டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க. இது எல்லாமே சவுண்டு வரட்டும், பார்க்கலாம். நம்மளோட கோதுமை ரவா பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நல்லா அந்த பாசிப்பருப்பு ஒரு சவுண்டு விட்டு மறுபடியும் ரெண்டு சவுண்டு விட்டதுனால நல்லா குழைய வெந்துருச்சு. நல்ல குழைவாக பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க. இந்த பொங்கல் வந்து டயட்டில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. அப்புறமா நான் இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஆயில் பாதி விட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆயில் மட்டுமே கூட விட்டுக்கலாங்க. நான் கடலெண்ணெய் தான் ஊற்றுனேன் இன்றைக்கி. இந்த பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து சாம்பார் வெயிட் ஆறிட்டுருக்கு, தாளிச்சிடலாம். அதேமாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட மேலாப்பில் கொஞ்சமாக இதுக்கு நெய் போட்டுக்கலாங்க. கலக்கி வைக்கும்போதே நீங்கள் வந்து உப்பை இதுக்கு வந்து முன்னாடியே போட்டுருங்க, அப்போ தான் நல்லா உப்பு பிடிச்சி வேகும். நம்மளோட சாம்பாரும் நல்லா வெயிட் ஆறிடுச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குழைய வெந்திருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இதில் தண்ணி விட்டுக்கலாம். சாம்பார் வந்து கெட்டியாக இருக்குது, அதனால் கரண்டியில் வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு தண்ணி விடுங்க. பாருங்கள் நல்லா குழைவாக நான் சூப்பராக வெந்திருக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தா முடிஞ்சு போச்சுங்க. உங்களுக்கு புளிப்பு அதிகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக புளி கூட இதில் கரைச்சி விட்டுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி தக்காளியே தேவையான அளவுக்கு மூணு தக்காளி போட்டுட்டேன், அதனால் நான் வந்து இன்றைக்கி புளி போடலை, அப்படியே தான் தாளிக்க போகிறேன். இப்போ இது தாளிச்சிடலாங்க. இப்போ இதை வந்து நம்ம இப்போ ஒரு கொதி விடணும், ஏன்னா நம்ம தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, பச்சை தண்ணி விட்டுருக்கோம். அதனால் இப்போ இது ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறமா தாளிச்சிடலாங்க. இப்போ இது தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம சாம்பார் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பக்கத்தடுப்பில் நான் கரண்டி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை மட்டும் தாளிச்சு இது கொட்டினா நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் இது வந்து தாளிச்சிட்டேங்க. கடுகு சீரகம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய், நீங்கள் பெருங்காயம் சேர்க்கறனால சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் தூள்லேயே பெருங்காயம் இருக்கிறதுனால நான் பெருங்காயம் சேர்த்துலைங்க.
இன்னைக்கு நான் இந்த பொங்கலுக்கு வந்து இதில் ஒரு டம்ளர் 200 டம்ளரில் ஒரு டம்ளர் ரவாவும் கால் டம்ளர் பாசிப்பருப்பும் எடுத்தேங்க. அந்த பாசிப்பருப்பு வேகிற தண்ணியை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுங்க, அதை கணக்கில் எடுத்துக்காதீங்க. அது இல்லாமல் நீங்கள் 3 டம்ளர் போட்டிங்கன்னா தான் இந்தளவுக்கு நமக்கு வந்து நல்லா குழைவாக கிடைக்குங்க. இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் 1:3 வச்சு 2 செகண்ட் விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக வருங்க. பாருங்கள், நம்மளோட டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பொங்கலும் உடனடி சாம்பாரும் சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சாம்பார் நீங்கள் ஒரு வேளைக்கு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அடுத்த வேளை இட்லி தோசைக்கு இதுக்கெல்லாம் ஊற்றிக்கிறதா இருந்தாலும் மினி இட்லிக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப மேட்ச் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ செஞ்சது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் கொதிக்கும்போது ஒரு ரெண்டு சிட்டிகை மஞ்சத்தூள் போடுறதானாலும் போட்டுக்கங்க. ஏன்னா குட்டிஸ் வந்து கொஞ்சம் கலராக இருந்தால் சாப்பிடுவாங்க விரும்பி, அதனால் நீங்கள் அவங்களுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.